ஐயா, வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா சொல்றது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரெயினிங். இவ வாத்தியாரு, சின்ன பையில வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க, இதுல உனக்கு பேனும் வேற. எந்திரியா எந்திரியா? ஓ, நீ போனோம்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கணும் போய் ரெண்டு நாள் ஆகுது, நாடி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கணே, பணத்தை ஏத்தின்னு பா. பணம் குடிய போனாங்க உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சுருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ. கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? படிக்காம போயிட்டானே. நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபாய் பாக்கி, சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. எப்ப அவர் கொலுசு பட்டு என்னவள? நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய், நான் உடைச்சு கொடுத்தா 2.5 ரூபாய். வேணா வேணா, நானே உடைச்சுக்கிறேன். ஏன் இங்க அழறாங்க? யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். யோ, நிறுத்துங்கய்யா, இங்க பொணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே போனோம். யாரு சொன்னது? குடிசையில போனா இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூங்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ போனா இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பதச்சிருக்கல. தலகையா, நான் போனும். மேனையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனா கொஞ்சம் பங்கு தர்றேன், நீ கொஞ்சம் படியா, ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? 50-50. கையடியா, பெரிய பார்க்கு கோல பரிசுல கம்பெனி நடத்துறா, 50-50. செருப்பால் அடிப்பேன். ஆளாளுக்கு மகன், எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லு கூட பேப்பர் பிளீஸ். கபில் தேவ் இஸ் சர்ஜரி, வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக் கேப், தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான், படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ, போலீஸ். ஏய், என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அண்ணாத போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் போனம் குப்பரப்படுத்திருக்கு? அத ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பேர்க்க வைக்கலாம்னு நான் தான் முத முதல் நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன், அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன்.
கிடைக்க மாட்டேங்கிறானே. வாட் தி மேட்டர் டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏத்தில்லாமே. ஐயோ சார், இவ என்ன ஒரு பத்தமோ தெரியல. 200 மில்லியன் இது அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க தச்சில? நான் ஏத்திறேன், போய் வெளியே போய் நில்லுங்க. போய் போய் போங்க, டாக்டர் பாத்து வரேன். போய் ஆபரேஷன் ரெடி பண்ணு. ஆபரேஷனா? டேய் நீ போய். ஆ ஒரு இழிச்சாயம் மாடினா ஏத்திலாம இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் சொரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல இருக்க. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். நாலு நாய் பறவை கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிடு, இப்ப நாய் பற கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது. குடு. பாய் காசு இருக்கா? இல்லங்க சார். ஏயா, திருடம் வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சிட்டா என்ன பண்றது? உங்களுக்கு திருடம் தானே வேணும்? ஆமா. கம் ஆன், ஃபாலோ மீ. என்டாடே, எங்களைய ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் ஞாபகம் எங்கேயோ பாத்துருக்கேன். நன்றி கெட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா, கால உருது மரியாதை குடுக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவலவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அவன் சோறு கட்ட சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தான நாயிரத தேத்துறவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். சுத்தி 48 ஊசி போடு. மறுபடி புலப்பு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா.
ஹலோ ஹலோ, ஐ ஆம் கொண்டையப்பன் ஸ்மோக்கிங். குரல கேட்டாலே தெரியுது, சொல்லு. அசோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஐ வில் அரேஞ்ச். நீங்க வந்து சாப்பிட்டு ஓகேலா? ஓகேமா. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா, இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட, ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குடுத்துக்கினா, கக்கூஸ் கலர் வேலை தானே வாங்கி குடுத்தா? செய்யும் தொழிலையே தெய்வம்மா, வந்து தேயி. இந்தா தேய். அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதயா. என்ன அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே, ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டீங்க.